ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட சேனல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன டிப்ஸ் டெய்லியும் நம்மளோட பெண்கள் பார்க்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே பாதியாக்கக்கூடியதா, அவ்வளோ ஒரு டைம் சேவிங்காக இருக்கும். ஸோ வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே, லேடிஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க, என்ன டிப்ஸ் இருக்கிறது உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது கையில் தான் எப்போவுமே பிசையுமோ இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் வந்து இன்னைக்கு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை ஆள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் 1.5 கப் கோதுமை மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து 2-3 வாட்டி நம்ம வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு மாவு வந்து நல்லா வந்து கட்டியாக வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்க, நல்லா வந்து கட்டியாக நமக்கு வந்து மாவு வந்து கையால் பிசைஞ்ச மாதிரி சூப்பராக வந்து கட்டியாக கிடச்சிருச்சு. இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நம்ம வந்து மாத்திட்டு கொஞ்சம் போல கோதுமை மாவு வந்து மேலாப்புல சேர்த்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப நாள் நம்ம கை வத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம கையிலலாம் ஒட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல இந்த மாதிரி நம்ம டைம் சேவ் பண்றதுக்காக நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அதை ஓபன் பண்ணிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய லேடிஸ் எல்லாமே ஆஃபீஸ்க்கெலாம் போகிறோம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சப்பாத்தி வந்து ஒரு வாட்டி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 10 நாளைக்கு கூட கெட்டு போகாமல் அப்படியே வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ டயட்லாம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காலையில் 2-2 சப்பாத்தி சாப்பிட்டோம்னாலே நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆகும். அந்த மாதிரி டைமில் நம்ம 2 சப்பாத்திக்கு என்ன மாவு பிசைஞ்சு எப்படி உருட்டுறோம் அப்படின்ற கஷ்டம் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா உருண்டையுமே நம்ம வந்து நல்லா வந்து உருட்டி எடுத்துட்டோம். அதில் லைட்டாக வந்து கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா ஒன்றோடு ஒன்று உருண்டை வந்து ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது நல்லா பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சப்பாத்தி வந்து உருட்டணும். அதுக்கு நம்ம அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மாவு தொட்டு தொட்டு திரட்ட போகிறோம் இல்லைங்களா, அதுக்காக அந்த இதில் ஒட்டாமல் வரணும் அப்படின்ட்டு. ஸோ பூரி கட்டை இருக்கு இல்லைங்களா, சப்பாத்தி பூரி கட்டைலாம் அதை உருட்டுவோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம அந்த கையில் உருட்டக்கூடிய அந்த கட்டை இருக்குது, அந்த கட்டையில் நம்ம வந்து இந்த மாதிரி கேரி பேக், பிளாஸ்டிக் பேகை வந்து நம்ம கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி உருட்டும் போது அந்த கட்டையில் வந்து அதை ஒட்டிட்டு நமக்கு வந்து அசிங்கமாக வந்து ஒட்டிட்டு பிஞ்சிட்டு வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த சின்ன டிப்ஸு. ஸோ அடியில் சில்வர் இருக்கிறனால அதில் வந்து மேக்ஸிமம் ஒட்டாது. ஸோ மேலே மரக்கட்டைன்றனால அந்த உருட்டுற கட்டையில் சம்டைம் ஒட்டிட்டு நமக்கு பிஞ்சு பிஞ்சு வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கேரி பேக் இருக்குங்களா, பிளாஸ்டிக் கவர், அதை வந்து போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வந்து ஒட்டாமல் அழகாக சூப்பராக வந்து வரும். ஸோ ஒரு சிலர் கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய அந்த சப்பாத்தியுமே சப்பாத்தி உருட்டுறதுமே கட்டையில் வச்சுருப்பாங்க. அதுலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி கேரி பேக் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நான் எல்லா சப்பாத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் அவுட் ஷேப்பில் வந்து போட்டு எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப் சம்டைம்ஸ் வராது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஷேப் ரொம்ப நல்லா இருக்கும்னால இந்த ஷேப் நான் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து குக்கரை வந்து நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சூடேறணும். அதுக்கப்புறமா அதை மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு நம்ம உருட்டினா 15 சப்பாத்தி இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் மொத்தமாக அப்படியே நீங்கள் வந்து உள்ளே வந்து வச்சுருங்க. இந்த 15 அடுக்கையுமே அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து மேலே வந்து குக்கரை மூடி போட்டு நம்ம வந்து வச்சுக்கணும். விசில்லாம் வர வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அப்படியே வந்து விட்டுருங்க. இப்போ இது அப்படியே 15 நிமிஷம் இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். விசில எதுவுமே வந்து வேறு விதமுக்கு வரவே இல்லை. இப்போ பாருங்கள், நம்மளோட சப்பாத்தி நல்லா வந்து மேலே கீழே எல்லாம் சுற்றி நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு ஓரளவுக்கு வெந்தாலே போதும், நம்மளோட சப்பாத்தி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடைகளெல்லாம் நம்ம போய் வாங்குவோம் இல்லைங்களா, இன்ஸ்டன்ட் சப்பாத்தி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கடையில் வாங்காமல் வீட்டிலே இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது நம்ம டெய்லியும் 2-2 சாப்பிட்றோம் இல்லை 4 நாள் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நமக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது வாரத்தில் ஒரு நாள் சண்டே வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து சப்பாத்தி வந்து இந்த மாதிரி சுட்டு வச்சிருக்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரில நீங்கள் பூரி கூட செய்யலாம். இதே சைஸில் சின்ன சைஸாக நீங்கள் வந்து உருட்டிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா எப்பப்போல்லாம் பூரி தேவைப்படுதோ அப்பப்போல்லாம் நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நார்மலாக நம்ம சொல்கிற சப்பாத்தி விட இந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் சப்பாத்தி. ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ அதெல்லாம் அதிலிருந்து ஒரு 2 சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து லேடிஸ்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு டெய்லியும் ஒவ்வொன்றும் 2-2 வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். போயிட்டு நம்ம வேலையிலேருந்து வந்துட்டு நம்ம வந்து மாவு பிசைஞ்சிட்டு இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு சன்னா மசாலா சூப்பரான குருமா வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கு மூக்கடலையே நம்ம வந்து சம்டைம்ஸ் நைட் ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா காலையில எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுல நல்லா சூடா கொதிக்கிற தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து இந்த ஹாட் பாக்ஸ்ல வந்து சேர்த்துருங்க. ஹாட் பாக்ஸ்ல போட்டுட்டு நீங்க சூடா கொதிக்கிற தண்ணியை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமா அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இருக்கு இல்லைங்களா அதை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சீக்கிரத்துல வெந்து வந்துடும். அதுக்காக தான் இப்ப லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் வச்சோம்னாலே நல்லா நமக்கு மூக்கடலை வந்து நல்லா புசு புசுன்னு பொங்கி நல்லா வந்து குண்டா வந்துடும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, இந்த ட்ரிக்ஸா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour வந்து நம்ம விட்டுட்டு பாக்கலாம். இப்போ ஒரு 1 hour ஆயிடுச்சு, நல்லா வந்து மூக்கடலை வெந்திருக்கும். ஸோ அதனால இப்ப மூக்கடலை குருமா வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு கடலை எண்ணெய், அது கூட வந்து சோம்பு பட்டை கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிட்டு அதையும் வந்து உள்ள வந்து சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு வந்து நிறம் மாறி பொன்னிறமா வந்தா போதும், ரொம்பலாம் வறுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். இப்ப நல்லா கலர் வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் 1 spoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. சன்னா மசாலா வந்து இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஹோட்டல்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்துக்குமே, இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 2 தக்காளி நான் வந்து எடுத்திருக்கேன். வீட்டில் விளைஞ்சது ஆனால் ஓரளவுக்கு காய் வாட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ 2 தக்காளியும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்ல வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா ஓரளவுக்கு நமக்கு வந்து வதங்கி வரணும். வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 spoon அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதனால நான் 1 spoon அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா மூக்கடலை, அந்த கொண்டக்கடலை எடுத்து பார்க்கலாம். நல்லா வந்து எந்த அளவுக்கு பெருசா நல்லா நசுங்கிற அளவுக்கு வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் வெறும் கொண்டக்கடலையை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அது கலந்து விட்டுருங்க. அந்த மசாலாவோட சேரணும் நமக்கு, அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து இது நல்லா வந்து கலந்துட்டு இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான மசாலா வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கு என்னென்னா ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் 1/2 cup அளவுக்கு தேங்காய் வந்து துருண தேங்காய் வந்து எடுத்துருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சோம்பு. நம்ம வீட்டில் வந்து வச்சுட்டு போலிங்களா, அந்த சோம்பு ஒரு 1 spoon அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் 5 முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 5 முந்திரி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதையும் நம்ம வந்து இப்போ இது நல்லா வதங்கி இருக்கு இல்லைங்களா அந்த கொண்டக்கடலை, அந்த மசாலாலாம் வந்து நம்ம வந்து சேர்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா மூக்கடலையே, அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம அப்புறமா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து அந்த தண்ணியோட மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோங்களா அந்த பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்துடலாம். தேங்காய் முந்திரி பருப்பு அப்புறம் சோம்பு அரைச்சிருந்தோங்களா அது. இப்போ இதில் நம்ம மிச்சம் வச்சுருக்க தண்ணியை நல்லா வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஊற்றி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட குருமாவுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம வந்து சேர்த்தாச்சு. லைட்டாக நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 whistles வர வரைக்கும் நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு அந்த சுண்டலும் நல்லா வந்து வெந்து வந்துடும், நல்லா கிரேவியாகவும் வந்துடும் நமக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஊற வைக்கும் போதே மூக்கடலையை ஊற வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ அதனால் அதுலேயும் உப்பு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் போல் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொதி வந்தோம் நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 2 whistles வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நமக்கு நல்லா 2 whistles வந்து விசில் அடங்கியாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. நம்மளோட மூக்கடலை குருமா வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா திக்காக கிரேவியாக ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சாதத்து கூட, அதுக்கப்புறமா சப்பாத்தி பூரி இட்லி தோசை எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சன்னா மசாலாவும் ரெடி, சப்பாத்தியும் ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா சப்பாத்தி, ரொம்ப நேரம் ஆனால் கூட நல்லாவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 chapatis நம்ம வந்து சுட்டு எடுத்துருக்கோம். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 chapatis தான் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அவ்வளோதான் சாப்பிட முடியும் ஸோ டயட்டில் இருக்கனால. ஸோ அது கூட மூக்காடில் சன்னா மசாலாவும் வச்சு நம்ம ரெடியாக சூப்பராக வந்து சாப்பிட்றலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்படியே இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது நீங்கள் அப்பப்போ 1 or 2 இல்லை எத்தனை தேவைப்படுமோ அத்தனை நீங்கள் வந்து போட்டு சுட சுட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் நார்மலான இதில் நீங்கள் அடி ட்ரே இருக்கும் இல்லைங்களா அதில் வச்சுக்கலாம், ஃப்ரீசர்லாம் வைக்க வேண்டாம், அடியில் வச்சு சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இது பண்ணுற சூப்பரான வீடியோட சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.